சென்னையில் இயேசு அழைக்கிறர் அமைப்பின் தலைவர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டங்களை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டுக்கான புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டம் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் இயேசு அழைக்கிறார் அமைப்பின் தலைவர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற 2023 புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டம் நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ மத போதகர்கள், திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் முன்னிலையில் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் சிறப்பு கேக் வெட்டி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. சுமார் 2000 அதிகமான கிறிஸ்தவர்கள் திரண்ட இந்த கூட்டத்தில் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தேவ செய்தி அளித்து பிரார்த்தனை செய்தனர். இதில் அவரது மகன் சாமுவேல், மருமகள் டாக்டர் ஷில்பா, தாயார் ஸ்டெல்லா, மனைவி இவாஞ்சலின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பேராயர்கள், போதகர்கள் உள்ளிட்ட அனைத்து திருச்சபை தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். சகல விதத்திலும் அவர்கள் பெருகும்படியாகவும் பாக்கியம் நிறைந்த வருடமாக இருக்கும்படி ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த ஆசீர்வாதத்தை அருள்நாதர் இயேசு வழங்கும்படி நாங்கள் விண்ணப்பித்து இந்த பாக்கியங்களை ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் வைக்கிறோம். 2023 வருடம் ஒரு மகிமைக்குரிய அலங்காரமான வருடமாக இருக்கும்படியாக அதை பிரகடனம் பண்ணுகிறோம். We declare 2023 as a year of beautification. God bless you.